ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டிஃபென்ஸ் அப்டேட். இன்னைக்கு இந்த வீடியோல ரெண்டு முக்கியமான போர் விமானத்துடைய கம்பாரிசன் பார்க்க போறோம். ரெண்டு போர் விமானமுமே SU-30 வேரியன்ட்ல தான் வரும். ஒன்னு SU-30MKK, அதாவது இந்தியா பயன்படுத்தக்கூடிய முக்கியமான போர் விமானம். இன்னொன்னு வந்து சைனா பயன்படுத்தக்கூடிய SU-30MKK போர் விமானம். இந்த ரெண்டு போர் விமானத்துக்கான முக்கியமான கம்பாரிசன் வீடியோ தான் இந்த வீடியோ. ஏன்னா ரெண்டு போர் விமானமும் ஒரே போர் விமானத்தில இருந்து தான் டெவலப் செய்யப்பட்டு தயாரிக்கப்பட்ட. ஆனா ரெண்டுக்குமே ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கு. இந்த ரெண்டு ஃபைட்டர் ஜெட்ல எந்த ஃபைட்டர் ஜெட் பெஸ்ட் ஆனது அப்படின்றதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ மறக்காம நம்மளோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக பல வேலிடான ஆர்டிகல்ஸ்ல இருந்து தொகுத்து தமிழ்ல உங்களுக்காக டிஃபென்ஸ் அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சோ இப்போ வாங்க, இந்தியா பயன்படுத்தக்கூடிய SU-30MKK-க்கும் சைனா பயன்படுத்தக்கூடிய SU-30MKK-க்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இன்னைக்கு உலகத்திலே ரிச்சஸ்ட் பர்சன் யார் அப்படின்னு கேட்டா எலான் மஸ்க சொல்லலாம். இந்த எலான் மஸ்கினுடைய பிசினஸ் வாழ்க்கை அவரோட 12th வயசுல தொடங்கிருச்சு. எப்படின்னு கேக்குறீங்களா? அவருக்கு 12 வயது இருக்கும் போது அவர் ஒரு கேமை டெவலப் பண்ணி இன்னொருத்தவங்க கிட்ட விற்கிறாரு. சுமார் $500 அந்த கேமை வாங்கிக்கிறாங்க. அந்த $500 பேக்கப்பா வச்சுதான் அதன் பிறகுதான் அடுத்தடுத்த ப்ராஜெக்டுக்கு எலான் மஸ்க் மூவ் ஆகுறாரு. சோ இந்த மாதிரி எலான் மஸ்கினுடைய ஹிஸ்டரியை தெரிஞ்சுக்கணும்னா குக்கு ஃபம்ல ஒரு ஆடியோ புக் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. 2020 இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் பிரச்சனை போயிட்டு இருந்த போது, அதாவது கேல்வான் வேலி பிரச்சனை போயிட்டு இருந்த போது, நம்மளுடைய இந்தியன் மீடியாவா இருக்கட்டும், வேர்ல்டுல சில மீடியாவா இருக்கட்டும், ஏகப்பட்ட சேட்டலைட் இமேஜ அப்லோட் பண்ணாங்க. அந்த சேட்டலைட் இமேஜ் எது சம்பந்தமா இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்தெந்த பகுதிகளில் சைனா ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்காங்க, எந்தெந்த பகுதிகளில் இந்தியா டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சேட்டலைட் இமேஜ் எல்லாம் வந்துட்டு இருந்தது. அதே சமயத்துல சில ரன்வேல சில விமானங்கள் நின்னுக்கிட்டு இருக்க மாதிரியும் சில சேட்டலைட் இமேஜ் வந்தது. அந்த வகையில திபெத் பகுதியில் இருக்கக்கூடிய ஞாரி குன்சா ஏர்போர்ட்ல 4 விமானங்கள் நின்றுட்டு இருந்ததை இந்தியாவினுடைய ஒரு மீடியா விளக்குறாங்க. அந்த 4 விமானங்களும் சாதாரண விமானங்கள் கிடையாது, 4 போர் விமானங்களா சொல்லப்படுது. அந்த 4 விமானங்களுடைய டிசைனை பார்த்தோம்னா SU-30MKK ஸ்ட்ரக்சர் மாதிரியும் இல்ல J-11 இல்ல J-16 ஸ்ட்ரக்சர் மாதிரியும் இருந்தது. சோ இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, SU-30MKK சைனாவினுடைய ஒரு பேக் போன் விமானம். ஏன்னா அதுல இருந்ததா J-11 J-16 தயாரிக்கப்பட்டிருக்கு. இந்தியாவை பொறுத்தவரை SU-30MKK போர் விமானம் முக்கியமான விமானம், அதுவுமே இந்தியாவினுடைய பேக் போன். இந்த கேல்வான் வேலி பிரச்சனை போயிட்டு இருந்த போதே இந்தியா SU-30MKK போர் விமானங்களை எல்லை பகுதிகளை நிறுத்தினாங்க. ஏன்னா இந்தியாவினுடைய முக்கியமான பிராண்ட் லைன் வாரியரே இந்த SU-30MKK தான். கூடவே மிராஜ் போர் விமானங்களையும் நிறுத்தினாங்க, மிராஜ் 2000. இந்த மிராஜ் 2000 நம்ம ஏகப்பட்ட ஆபரேஷன்ஸ்க்கு பயன்படுத்திருக்கோம், கார்கில் போருக்குமே முக்கியமா பயன்படுத்திருக்கோம். இதுவுமே எல்லை பகுதிகளில் 2020 நிறுத்தப்பட்டது. சைனாவை பொறுத்தவரை SU-30MKK நிறுத்தினாங்க, J-11 நிறுத்தப்பட்டது, J-16 நிறுத்தப்பட்டது. இதுல ரெண்டு நாட்டுக்குமே மையமா இருக்கக்கூடிய ஒரு போர் விமானம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த SU-30 வேரியன்ட்ல இருந்து தயாரிக்கப்பட்ட SU-30MKK. இந்தியாவும் சைனாவும் மோஸ்டா ரஷ்யன் வெப்பன்ஸ் தான் பயன்படுத்திட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட ஆண்டுக்கு முன்னாடி இந்தியா கிட்டத்தட்ட 75% மேல ரஷ்யாவினுடைய ஆயுதங்கள் தான் நம்ம பயன்படுத்திட்டு வந்துட்டு இருந்தோம். சைனாவுமே அதிகப்படியா ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கி இம்போர்ட் பண்ணி அதை மாடிஃபை பண்ணி தயாரிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த வகையில இந்த SU-30MKK போர் விமானத்தை இந்தியா மட்டும் தான் பயன்படுத்துறாங்க. SU-30MKK பொறுத்தவரை சைனா மட்டும் பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு போர் விமானத்துக்குமே பேஸ் வேரியன்ட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா SU-30. இந்த SU-30 சோவியத் யூனியன் காலகட்டத்தில் ரஷ்யன் சுக்கோய் ஏவியேஷன் கார்பரேஷன் மூலமா ட்வின் இன்ஜின் கேட்டகரியிலையும் ட்வின் சீட் கேட்டகரியிலையும் மல்டிரோல் ஃபைட்டரா
தயாரிக்கப்பட்டது. எல்லா வெதர்லையும் மிக சிறப்பா செயல்படக்கூடியது. ஏர் டு ஏர் அட்டாக்லையும் சிறப்பா செயல்படும். ஏர் டு சர்ஃபேஸ் அட்டாக்கும் சூப்பரா செய்யக்கூடியது. இந்த SU-30 அப்படின்றது வேற எந்த போர் விமானமும் கிடையாது. ரஷ்யா இதுக்கு முன்னாடி தயாரிச்சு வச்சிருந்த SU-27 உடைய அப்கிரேடட் வேரியன்ட்டை SU-30 அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. இது மட்டும் இல்லாம இந்த SU-30 ஏகப்பட்ட வேரியன்ட் இருந்தது. முதல் வேரியன்ட் வந்து SU-30K. இந்த SU-30K வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறதுக்காக late 90s தயாரிக்கப்பட்டது. இதுல சில விமானங்களை இந்தியாவும் late 90s பயன்படுத்தி இருக்கிறதா சில டீடைல்ஸ் சொல்றாங்க. SU-30KI அப்படின்னு ஒரு வெர்ஷன் வந்தது. இது வந்து SU-30K இருந்து சிங்கிள் சீட் வெர்ஷன். இந்தோனேஷியாவுக்கு ஏற்றுமதி பண்ணலாம் அப்படின்னு பிரத்யேகமா இருந்தாங்க. கிட்டத்தட்ட 24 போர் விமானங்களை இந்தோனேஷியா ஆர்டர் பண்ணாங்க. ஆனா 1997 ஏசியன் பினான்சியல் கிரைசிஸ்னால இந்தோனேஷியா இந்த ஆர்டரை கேன்சல் பண்ணிடுறாங்க. அது வந்து SU-30KI. அதன் பிறகு SU-30KN. இந்த SU-30KN SU-27 UB வேரியன்ட்ல இருந்தும் SU-30 அண்ட் SU-30K ட்வின் சீட் அப்கிரேட் ப்ராஜெக்ட் தான். ஆனா இந்த ப்ராஜெக்டை உடனே கேன்சல் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் இந்த ப்ராஜெக்ட் SU-30M2 அப்படின்னு ரிவைவ் ஆனது. அதன் பிறகு SU-30MK. இந்த SU-30MK-க்கும் இந்தியாவுக்கும் தான் முதல்ல SU-30 ஒரு கனெக்ஷன் வருது. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, MK வேரியன்ட்ல பயன்படுத்தக்கூடிய கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட் அப்புறம் நேவிகேஷன் எக்யூப்மெண்ட் எல்லாமே இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் உருவாக்குனது. இது வந்து 1993 தான் ரிவீல் பண்றாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் SU-30 ஏர்லி வேரியன்ட். அதன் பிறகுதான் ரெண்டு முக்கியமான போர் விமானம் உருவாக்கப்படுது. அந்த முக்கியமான போர் விமானத்துல SU-30MKI உருவாகுது. அதன் பிறகு SU-30MKK உருவாகுது. இது MKK கூட சொல்லலாம், இல்ல மார்க் 2 அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த SU-30MKI வந்து இந்தியாவுக்கே ஸ்பெஷலா மாடிஃபை பண்ணி தயாரிக்கப்பட்டது. SU-30MKK வந்து சைனாவுக்குனே ஸ்பெஷலா மாடிஃபை பண்ணி தயாரிக்கப்பட்டது. சுகா ஏரோஸ்பேஸ்ல இரண்டு தனித்தனி பிரிவுகளை வந்து இதை தனித்தனியா டிசைன் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சோ இப்போ இந்த ரெண்டு போர் விமானத்துக்கு இருக்கக்கூடிய கம்பாரிசன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். SU-30MKK-வினுடைய க்ரூ வந்து ரெண்டு பேர் தான். சேம் அதே தான் SU-30MKI-க்கும். லென்த் பொறுத்தவரை 21,935 மீட்டர். சேம் அதே தான் லென்த் SU-30MKI போர் விமானத்துக்கும். விங் ஸ்பேனை பொறுத்தவரை 14.7 மீட்டர், அதுலயும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஹைட்டை பொறுத்தவரை 6.36 மீட்டர், அதுலயும் இரண்டு போர் விமானமும் ஒரே ஹைட்ல தான் இருக்கு. எம்டி வெயிட்டை பொறுத்தவரை ரெண்டு போர் விமானத்துக்கும் டிஃபரன்ஸ் வருது. SU-30MKK 17,700 கிலோகிராமும் SU-30MKI வந்து எம்டி வெயிட்ல 18,400 கிலோகிராமும் இருக்கு. ஸோ நம்மளுடைய SU-30MKI-னுடைய வெயிட் எம்டி வெயிட் அதிகமாக இருக்கு. மேக்ஸிமம் டேக் ஆஃப் வெயிட் வந்து SU-30MKK 34,500 கிலோகிராம். SU-30MKI பொறுத்தவரை அதை விட அதிகம், 38,800 கிலோகிராம் வரை மேக்ஸிமம் டேக் ஆஃப் வெயிட் இருக்கு. ஃபியூல் கெப்பாசிட்டிலையும் SU-30MKI தான் அதிகமாக இருக்கு, 640 கிலோகிராம் வரை இருக்கு. கிராஸ் வெயிட்டை பொறுத்தவரை 24,900 கிலோகிராம் வந்து SU-30MKK இருக்கு. SU-30MKI வந்து 26,900 கிலோகிராம் வர இருக்கு. மேக்ஸிமம் ஸ்பீடு ரெண்டு போர் விமானமும் ஒரே ஸ்பீடு தான் மெயின்டைன் பண்ணுது. மேக் 2 வர போகக்கூடியது. ரேஞ்சும் ரெண்டு போர் விமானமும் ஒரே ரேஞ்சு தான் போகக்கூடியது. ஸோ இந்த இரண்டு போர் விமானத்தினுடைய டிசைன் அண்ட் ஸ்ட்ரக்சர் கம்பாரிசன்ல எல்லாமே ஒரே மாதிரியா இருக்கு. ஆனா மேக்ஸிமம் டேக் ஆஃப் வெயிட்ல SU-30MKI போர் விமானம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. இப்ப இந்த SU-30MKI-னுடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். SU-30MKI-ல இந்த ஏவியோனிக்ஸ் உருவாக்குறதுக்கு இஸ்ரேல், ரஷ்யா, பிரான்ஸ், இந்தியா அப்படின்னு பல நாடுகளினுடைய உதவியோட அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா இந்தியாவினுடைய SU-30MKI போர் விமானத்துல இஸ்ரேலினுடைய அட்வான்ஸ் ஏவியோனிக்ஸ் இருக்கிறதுனாலையும் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம் இருக்கிறதுனாலையும் SU-30MKI ரொம்ப பெட்டரா செயல்படும் அப்படின்றத சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவினுடைய SU-30MKI-ல சக்சஸ்ஃபுல்லான ஃபயர் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்கு. இது மூலமா இந்தியாவினுடைய இந்தியாவிலே தயாரிக்கப்படுற மிசைல்ஸ் பயன்படுத்த முடியும். அந்த மிசைல்ஸ்ல என்னென்ன அப்படின்றது இப்ப பார்க்கலாம். ஏர் டு ஏர் மிசைல பொறுத்தவரை SU-30MKI-ல ரஷ்யன் ஆர்ஜினான R-73 R-77 ஏர் டு ஏர் மிசைல பயன்படுத்த முடியும். இதுல R-73 வந்து 1984 இருந்து ஆபரேஷனல்ல இருக்கு. இதனுடைய ரேஞ்ச் வந்து 30 கிலோமீட்டர் தான். டாக் ஃபைட்டுக்கு உதவும். கிட்டத்தட்ட 6 மிசைல்ஸ் இந்த விமானத்தினால R-73 வேரியன்ட்ல கொண்டு போக முடியும். அது மட்டும் இல்லாம R-77 எடுத்துக்கிட்டீங்கன்னா 1994 இருந்து ஆபரேஷனல்ல இருக்கு. 80 கிலோமீட்டர் ரேஞ்ச் வர போகக்கூடியதா இருக்கு. 10 மிசைல்ஸ் SU-30MKI போர் விமானத்தினால கொண்டு போக முடியும். அது மட்டும் இல்லாம SU-30MKI-ல IDERBY-ER மிசைல கொண்டு போக முடியும். இது ரொம்ப அட்வான்ஸான மிசைல் அப்படின்னு சொல்றாங்க. டெர்பி ஃபேமிலியிலே ரேஞ்ச் எக்ஸ்டெண்ட் பண்ண அட்வான்ஸான மிசைல் தான் இந்த மிசைல்.
இஸ்ரேலினுடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஏர் டு ஏர் மிசைல் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மிசைலை நம்ம எப்ப வாங்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கால்வன் வேலி பிரச்சனை வரும்போது எமர்ஜென்சி பர்ச்சேஸ் இந்தியா பண்ணும்போது தான் வாங்கணும். இந்த மிசைல் வந்து 100 கிலோமீட்டர் வர ஏரியல் டார்கெட்டை டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணக்கூடியது. மொத்தம் 10 டெர்பி இஆர் மிசைல Su-30MKK போர் விமானத்தினால கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த விமானத்துல அஸ்ட்ரா மிசைல பயன்படுத்த முடியும், மார்க் 1 வேரியன்ட் பயன்படுத்துறாங்க. இந்த அஸ்ட்ரா மிசைல் வந்து 500 மீட்டர்ல இருந்து 110 கிலோமீட்டர் வர அதனுடைய டார்கெட்டை கொடுக்கக்கூடிய மிசைலா இருக்கு. இந்த மிசைலை இந்தியா தயாரிச்சிருக்காங்க. இந்தியாவிலேயே ஃபுல்லா உருவாக்கப்பட்டது. எல்லா வெதர்லயும் மிக சிறப்பா செயல்படும். 2019ல இருந்து சர்வீஸ்ல இருக்கு. இதனுடைய ஸ்பீடு மட்டுமே 4.5 மேக்ஸ் ஸ்பீடு வரை இருக்கிறதா சொல்லப்படுது. இதுல இன்னும் அப்கமிங் வேரியன்ட்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. மார்க் 2, மார்க் 3 அப்படின்னு ஏகப்பட்ட வேரியன்ட் வர இருக்கு. மொத்தம் 6 அஸ்த்ரா மிசைல Su-30MKK போர் விமானத்தினால கொண்டு போக முடியும். R-27 அப்படின்ற ER/ET மிசைலும் 130-120 கிலோமீட்டர் வரை ரேஞ்ச் தரக்கூடியது. ரஷ்யன் ஆர்ஜின் மிசைல் R-27 R/T அப்படின்ற 40 கிலோமீட்டர்ல இருந்து 70 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரக்கூடிய ரஷ்யன் மிசைலும் கொண்டு போக முடியும். டோட்டலா Su-30MKK போர் விமானத்துல எடுத்துட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாம இந்தியாவும் ரஷ்யாவும் கொலாபரேஷன்ல தயாரிக்கப்பட்ட K-100 அப்படின்ற மிசைல Su-30MKK போர் விமானத்தினால கொண்டு போக முடியும். மொத்தம் 3 மிசைல எடுத்துட்டு போக முடியும். மீடியம் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல். இந்த K-100 மிசைல் ஒரு மிகப்பெரிய ரேஞ்ச் தரக்கூடிய மிசைலா இருக்கு. 300 கிலோமீட்டர்ல இருந்து 400 கிலோமீட்டர் ஏரியல் டார்கெட்டை அட்டாக் பண்ணக்கூடிய மிசைல். இதனுடைய ரேஞ்ச் மிக அதிகம் அப்படின்னே சொல்லலாம். இந்த மிசைல்ஸ் மட்டும் இல்லாம ஏர் டு ஏர் கேட்டகரியில இந்த மிசைல்ஸ் மட்டும் இல்லாம 2020 ஆகஸ்ட் மாதத்துல இந்தியா வந்து ஒரு சீக்ரெட் மிஷன் பண்ணாங்க. அந்த சீக்ரெட் மிஷன்ல 2 விமானத்துல பிரான்சினுடைய MICA மிசைல பயன்படுத்தினாங்க. இந்த MICA மிசைல் 2 விமானம் எந்தெந்த விமானம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு வந்து ரஃபேல் போர் விமானத்திலையும் இன்னொன்னு Su-30MKK போர் விமானத்திலையும் அட்டாச் பண்ணி பயன்படுத்தி இருக்காங்க. MICA மிசைல் பொறுத்தவரை லாங் ரேஞ்சுக்கு வராது. 500 மீட்டர்ல இருந்து 60 கிலோமீட்டர் வரைதான் அதனுடைய ரேஞ்ச் இருக்கு. சோ டாக் ஃபைட்டுக்கு ஒர்த்தான மிசைல் அப்படின்னு சொல்றாங்க MICA மிசைல், பிரான்சினுடையது. சோ இந்த மிசைல் டெஸ்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க. பட் அபிஷியலா இன்னும் ஆப்ரேட் பண்றதா எந்த டீடைல்ஸும் கொடுக்கல. 2020 ஆகஸ்ட் இதனுடைய டெஸ்ட் கம்ப்ளீட் ஆயிருக்கு. அதன் பிறகு ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல் கேட்டகரி எடுத்துக்கிட்டீங்கன்னா KH-59M மிசைல் பயன்படுத்த முடியும். 200 கிலோமீட்டர் வரை அதனுடைய ரேஞ்ச் இருக்கு. இது வந்து ரஷ்யன் ஆர்ஜின் தான். மொத்தம் 3 மிசைல கொண்டு போக முடியும் இந்த வேரியன்ட்ல, KH-59ME வேரியன்ட்ல. இது மட்டும் இல்லாம ஏர் டு சர்ஃபேஸ்ல ராம்பேஜ் மிசைல 180-250 கிலோமீட்டர் ரேஞ்ச் தரக்கூடிய இஸ்ரேல் மிசைல், 4 மிசைல் இதுல பயன்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாம KH-29TBL அதாவது 10-12 கிலோமீட்டர் ஷார்ட் ரேஞ்சில் அட்டாக் பண்ணக்கூடிய சர்ஃபேஸ் அட்டாக் பண்ணக்கூடிய மிசைல், 6 மிசைல்ஸ் கொண்டு போக முடியும். இதுவுமே ரஷ்யன் ஆர்ஜின் தான். ஃபியூச்சர்ல நிர்பாய் மிசைலும் கொண்டு வர போறாங்க. நிர்பாய் மிசைல பொறுத்தவரை இப்ப வரைக்கும் கிடைச்ச அப்ராக்சிமேட் ரேஞ்ச் வந்து 1000 கிலோமீட்டர் வரை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 1000 கிலோமீட்டர் தரக்கூடிய நிர்பாய் மிசைல் எத்தனை கொண்டு போக முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, Su-30MKKல 2 மிசைல கொண்டு போக முடியும். வெறும் 2 மிசைல் தான், ஆனா ரேஞ்ச் மிக அதிகம் அப்படின்னு சொல்லலாம். ஆன்டிஷிப் மிசைல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதாவது கப்பல்களுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய மிசைல்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, KH-59MKK மிசைல்ஸ்ல 285 கிலோமீட்டர் ரேஞ்ச் தரக்கூடிய 3 மிசைல கொண்டு போக முடியும். இது வந்து ரஷ்யன் ஆர்ஜின் தான். இது மட்டும் இல்லாம KH-35 மிசைலும் கொண்டு போக முடியும். 130 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரை இது தரக்கூடியது. இந்த வகை மிசைல்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, கடல் பகுதியில எந்த இடத்துல ரேடார் ஆக்டிவா இருக்கோ அதை சீக் பண்ணி அட்டாக் பண்ணக்கூடியது. இது வந்து 7.5 கிலோமீட்டர்ல இருந்து 70 கிலோமீட்டர் வரை ரேஞ்ச் தரக்கூடிய மிசைல் ஆயிருக்கு. ஃபைனலா ஆன்டிஷிப் மிசைல்ல பிரம்மோஸ் ஏர் லான்ச்சு மிசைல் இருக்கு. பிரம்மோஸ் ஏ வேரியன்ட் கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் வரை அதனுடைய ரேஞ்ச் இருக்கு. பிரம்மோஸ் கேபபிலிட்டிக்கு நம்ம தனியா ஒரு வீடியோவை அப்டேட் பண்ணிருக்கோம், சோ அதை செக் பண்ணி பாருங்க. அதன் பிறகு ஆன்டி ரேடியேஷன் மிசைலும் நம்மளுடைய Su-30MKK போர் விமானத்துல பயன்படுத்த முடியும். இந்த ஆன்டி ரேடியேஷன் மிசைல் வந்து கிரவுண்ட் அட்டாக், அதாவது கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய ரேடாரை தாக்கி அளிக்கக்கூடியது. அதுல குறிப்பா ருத்ரம் மிசைலை நம்ம பயன்படுத்துறோம். ருத்ரம் வந்து இந்தியாவினுடைய ஓன் வேரியன்ட். ருத்ரமினுடைய ரேஞ்ச் 150 கிலோமீட்டர் வரை தரும் அப்படின்னு சொல்லப்படுது. ருத்ரம்லயும் அடுத்தடுத்த வேரியன்ட் வந்துட்டே தான் இருக்கு. சோ இதையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு. அதன் பிறகு KH-31P மிசைலும் ஆன்டி ரேடியேஷன் மிசைலா பயன்படுத்தப்படுது. சோ டோட்டலா இந்த அளவுக்கு ஆயுதங்களை, இந்த அளவுக்கு மிசைல்ஸை Su-30MKK போர் விமானத்தினால பயன்படுத்த முடியும். இன்கேஸ் வெளிநாடுகள் கிட்ட இருந்து இந்த Su-30MKK போர் விமானத்துக்கு வர ஆயுதங்கள் நின்றுட்டாலுமே இந்தியாவிலே தயாரிச்சு இதுக்கான ஆயுதத்தை நம்ம பயன்படுத்த முடியும். இல்ல ஒரு நாடு ஆயுதங்கள் தர நிறுத்திட்டாலுமே இன்னொரு நாடு தரக்கூடிய அளவுக்கு இதுல ஏகப்பட்ட வேரியன்ட் பயன்படுத்த முடியும். இது மட்டும் இல்லாம Su-30MKK போர் விமானத்துல ஏகப்பட்ட பாம்ஸும் பயன்படுத்த முடியும். வீடியோ ரொம்ப லென்தா போயிடும் அப்படின்றதுனால நான் அதை கட் பண்ணிடுறேன். இந்த Su-30
எம்கே போர் விமானத்துல இவ்வளவு ஆயுதங்கள் பயன்படுத்துறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை பைனலா சொல்றேன். அதுக்கு முன்னாடி Su-30MKK போர் விமானத்தினுடைய ஆயுதங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தா அது ரொம்ப கம்மி தான். நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள்ல இதுக்கு முன்னாடி நம்ம பயன்படுத்தினதுல ரஷ்யன் ஆர்ஜின் என்னென்ன ஆயுதங்கள் இருக்கோ அந்த ஆயுதத்தை மட்டும் தான் Su-30MKK ல பயன்படுத்த முடியும். R-73, R-27, Air-to-Air-ல R-73, R-27, R-77E பயன்படுத்த முடியும். சர்ஃபேஸ் டு ஏர்ல KH-29T, KH-59ME ஆயுதத்தை பயன்படுத்த முடியும். ஆன்டி ரேடியேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா KH-31P பயன்படுத்த முடியும். இது ஏன் குறைந்த ஆயுதத்தை எம்கேகே பயன்படுத்துது அப்படின்னு கேட்டீங்கன்னா சைனாவால இந்த Su-30MKK போர் விமானத்துக்கு இன்னும் சக்சஸ்ஃபுல்லான ஃபயர் கண்ட்ரோல் சிஸ்டம் தயாரிக்க முடியல. ஆனா இந்தியால பயன்படுத்தக்கூடிய Su-30MKல சக்சஸ்ஃபுல்லான ஃபயர் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்கு. இந்தியாவால ஈஸியா மாடிஃபை பண்ணிக்க முடியும். அதனாலதான் இவ்வளவு வேரியன்ஸ் இந்தியாவினுடைய Su-30MKK போர் விமானத்தினால ஆப்ரேட் பண்ண முடியும். இன்கேஸ் சைனா வந்து சக்சஸ்ஃபுல்லா அவங்களுடைய Su-30MKKல ஃபயர் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா YJ-12 மிசைல் இருக்குல்ல கிட்டத்தட்ட 250-400 கிலோமீட்டர் வர ரேஞ்ச் இருக்கும் அதை பயன்படுத்த முடியும். இல்ல YJ-18 மிசைல்ஸ் கூட பயன்படுத்த முடியும் அவங்களுடைய Su-30MKK போர் விமானத்துல. சோ வெப்பன் வைஸ் பாத்துட்டீங்கன்னா Su-30MKI தான் பெட்டரா இருக்கு. நம்ம என்னதான் பெட்டரா இருக்கு அப்படின்னு சொன்னாலும் சைனாவினுடைய மீடியால அதை வந்து அன்கன்ஃபார்ம் பண்றாங்க. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா Su-30 ஃபேமிலியிலேயே Su-30MKK போர் விமானம் தான் பெஸ்ட் போர் விமானம் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவினுடைய மீடியா எல்லாருமே Su-30 ஃபேமிலியில Su-30MKI போர் விமானம் தான் பெட்டரான போர் விமானம் அப்படின்னு சொல்றாங்க. நான் படிச்ச வரைக்கும் சைனாவினுடைய Su-30MKK போர் விமானத்துல வெப்பன்ஸ் பொறுத்தவரை அந்த அளவுக்கு ஏகப்பட்ட வேரியன்ஸ் கிடையாது. ஆனா இந்தியாவை பொறுத்தவரை ஏகப்பட்ட வெப்பன்ஸ் பயன்படுத்துறாங்க. டேக் ஆஃப் வெயிட்லயுமே நம்மளுடைய போர் விமானத்தினுடைய டேக் ஆஃப் வெயிட் தான் மிக அதிகமா இருக்கு. ஃபீல்ட்லயும் நம்மளுடைய போர் விமானம் அதிகம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்தியாவினுடைய Su-30MKI போர் விமானம் ஏகப்பட்ட காம்படிஷன்ஸ்லயும் எக்ஸசைஸ்லயும் பயன்படுத்தப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. லாஸ்ட் இயர்ல மட்டுமே சிங்கப்பூர் அப்புறம் ஆஸ்திரேலியா அப்படின்னு பல இடங்கள்ல எக்ஸசைஸ்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு. சோ அதனால நம்மளுடைய போர் விமானம் தான் பெட்டர் அப்படின்றத நான் சொல்லுவேன். சோ மேலும் இது போல இன்னும் உங்களுக்கு டிஃபென்ஸ் சம்பந்தமா நிறைய வீடியோ வேணா நம்மளுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக பல ஆர்டிகல்ஸ்ல இருந்து வேலிடான டீடைல்ஸை கலெக்ட் பண்ணி உங்களுக்காக தமிழ்ல கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன்.